ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வினிதாஸ் ஹவுஸ் குக்கிங் சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன வெங்காயம் வச்சு தான் பார்க்க போறோம். சின்ன வெங்காயமா, இதுல என்ன இருக்கு அப்படி அப்படின்னு கேட்கலாம். இது சின்னதா இருந்தாலும் இதோட பயன்கள் எல்லாமே ரொம்ப பெருசாதாங்க இருக்கும். ஏன்னா இந்த சின்ன வெங்காயத்துல அவ்வளோ கால்சியம் சத்துக்கள் இருக்கு. கால்சியம்னு சொன்னோடனே நமக்கு பால் தான் ஞாபகம் வரும். ஆனா இந்த சின்ன வெங்காயத்துல அதை விட அதிகமாகவே இருக்கு. இந்த கால்சியம் சத்துக்கள் நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியத்தை வந்து நமக்கு கொடுக்குது. கை கால் வலி, மூட்டு வலி அதெல்லாம் வராமல் வந்து தடுக்குது. இதை வந்து பச்சையாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் பச்சையாக சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இதை வந்து சட்னியாவோ துவையலாவோ பண்ணி சாப்பிடும்போது நமக்கு வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், நம்ம நிறையாவும் சாப்பிடலாம். அதுக்காக தான் இன்றைக்கி சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் வினிதா ஹவுஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் சென்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அந்த சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா தோல் உரித்து நம்ம எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் வாங்கையில் நல்ல ஃப்ரெஷ்ஷான வெங்காயமானு பார்த்து வாங்குங்க. காஞ்சி போன வெங்காயத்தெல்லாம் வாங்காதீங்க. ஃப்ரெஷ்ஷான வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ 10-15 சின்ன வெங்காயத்தை நல்லா நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா கழுவிட்டு அதையும் வந்து நம்ம வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் பூண்டு எடுத்திருக்கேங்க. நான் வந்து நாட்டு பூண்டு எடுத்துருக்கேன். உங்ககிட்ட பெரிய பல் பூண்டு இருந்தாலும் ஒரு 5-6 பல் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன சைஸ் பூண்டுனால 2 பல் எடுத்து நல்லா நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நான் தேங்காய் எடுத்திருக்கேங்க. இந்த தேங்காய் வந்து நம்ம துருவி ஒரு கப் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு அரைமுடி தேங்காயில் ஒரு பாதி அளவுக்கு நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேங்க. காஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கடுகு சேர்க்க போகிறோம். கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கிறாங்க. உளுந்துமே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆனில் வைக்கக்கூடாது, கரிஞ்சு போயிடும். சிம்லேயே வச்சுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். சிம்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு பெரிய பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. கரைஞ்சி போயிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. அப்போ தான் நமக்கு கரைஞ்சி போகாது. அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா நான் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். உப்பு சேர்க்கும் போது நல்லா நமக்கு வதங்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் இஞ்சி எடுத்துருக்கேங்க. இஞ்சி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக எடுத்துருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டையை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரணுங்க. இப்போ பூண்டெல்லாம் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்கு. அந்த 2 தக்காளியும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கிறலாம். இதெல்லாம் நமக்கு நல்லா வேகணும். இது வேகிறதுக்காக வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது வந்து ஒரு சிம்மில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ நம்ம ஆனில் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம தக்காளி வந்து சீக்கிரமாக வேகும். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நம்ம வந்து இதை மூடி வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் வந்து இது வந்து நல்லா குக் ஆகணுங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து நான் எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், தக்காளி நல்லா நமக்கு மசிஞ்சு வந்திருக்கு. இங்கே கரண்டி வச்சு அமைக்க பார்க்கல, நமக்கு மசிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதை போட்டுட்டு அதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுருக்கலாம். அதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தாங்க நான் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஃபைனலாக உப்பு சேர்த்துட்டு அதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஆற விட்டுறணுங்க. நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கல, சூடாக இருக்கக்கூடாது. அது இப்போ ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைக்க போகிறோங்க. இப்போ தண்ணி தேவைப்பட தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ துவையல் டைப் வேணாலும் அரைச்சிக்கலாம். நல்லா தண்ணியாக சட்னி மாதிரி கூட அரைச்சிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் துவையல் மாதிரி அரைச்சிருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பமும் ஒரு ஆம்லேட்டும் இப்போ வந்து அந்த நம்ம செஞ்ச வெங்காய சட்னி வச்சுருக்காங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன். இப்போ வாங்க சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டான
பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இது. காலையிலே பார்த்தீங்கன்னா நான் ஆப்பமும் ஆம்லேட்டும் பண்ணியிருந்தேங்க. அதுக்கு சைடிஷாக தான் இந்த வெங்காய துவையல் வச்சு நான் சாப்பிட்டுட்ருக்கேன். இது வந்து இட்லி தோசை அந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.